ஒரு பிஎஃப் மெம்பர் வந்து அவரோட யுஏஎன் நம்பரை தெரியல அல்லது மறந்துட்டார் அப்படின்னா அவரோட யுஏஎன் நம்பரை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி அவரோட யுஏஎன் நம்பரை தெரிஞ்சுக்க முடியும். அதாவது இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஒரு பிஎஃப் மெம்பர் வந்து தன்னோட யுஏஎன் நம்பரை தெரிஞ்சுக்க முடியும். ஆனா சமீபத்துல இந்த ஆப்ஷனை வந்து ஒர்க் ஆகல. ஏன் அப்படின்னா இந்த ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்ணும்போது முதல்ல நீங்க மொபைல் நம்பர் வெரிபிகேஷன் பண்ணணும். அதாவது உங்ககிட்ட தற்போதைக்கு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி நம்பர் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த பேஜ் ஓபன் ஆகும். அதுல உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் மற்றும் ஆதார் நம்பர் இந்த டீடைல்ஸ் எல்லாம் சரியா என்டர் பண்ணதுக்கு அப்புறம் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட யுஏஎன் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ ஆகும். ஆனா கடந்த சில நாட்களா மொபைல் நம்பர் வெரிபிகேஷன் பண்ண முடியல. அதாவது மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி நம்பர் வரவே இல்லை. இதனால இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பிஎஃப் மெம்பர்ஸோட யுஏஎன் நம்பரை தெரிஞ்சிக்க முடியாத ஒரு நிலை இருந்துச்சு. இது தொடர்பாக இபிஎஃப்ஓ தரப்பில் இருந்து ட்விட்டர் பேஜ்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா யுஏஎன் போர்ட்டல்ல சில டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கு, இந்த ப்ராப்ளத்தை கூடிய சீக்கிரத்துல சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரி அந்த ப்ராப்ளம் எல்லாம் இப்போ சால்வ் ஆயிடுச்சு. இப்போ நீங்க மொபைல் நம்பர் வெரிபிகேஷன் பண்ணும்போது நீங்க என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி நம்பர் வரும். இப்போ அந்த ஆப்ஷனை வந்து நம்ம லைவா செக் பண்ணி பார்க்கலாம். உங்களோட யுஏஎன் நம்பரை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நோ யுவர் யுஏஎன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு பேஜ் வரும். இதுல வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை வந்து நீங்க என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு அது கீழே கேப்சா கோடு இருக்கும், அதையும் ஃபில் பண்ணுங்க. அடுத்து இது கீழே பாத்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் ஓடிபி அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். சில நேரங்கள்ல உங்களுக்கு ஓடிபி வர்றதுக்கு 2-3 நிமிடங்கள் கூட ஆகலாம். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். ஓடிபி வந்ததுக்கு அப்புறம் இதுல ரெண்டு விதமான நம்பர் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒன் டைம் பாஸ்வேர்ட், அடுத்தது ஓடிபி ஐடி. இதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒன் டைம் பாஸ்வேர்ட் இந்த நம்பரை தான் வந்து நீங்க என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு வேலிடேட் ஓடிபி அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்க ஓடிபி நம்பர் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து கேப்சா இருக்கும், இந்த கேப்சாவையும் நீங்க மறக்காம ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஓடிபி வேலிடேஷன் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இந்த பேஜ்ல வந்து உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஆதார் நம்பர் இந்த மாதிரியான டீடைல்ஸ் வந்து என்டர் பண்ணணும். நீங்க என்டர் பண்ணக்கூடிய டீடைல்ஸ் வந்து கரெக்டா இருக்கணும். அதாவது உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இதுலயும் நீங்க என்டர் பண்ணணும். எல்லா டீடைல்ஸையும் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஷோ மை யுஏஎன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட யுஏஎன் நம்பர் வந்து இந்த இடத்துல தெரியும். இது மாதிரி எந்த ஒரு பிஎஃப் மெம்பருக்கும் அவரோட யுஏஎன் நம்பர் தெரியல அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். கடந்த சில நாட்களா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்றதுல சில ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, ஆனா இப்போ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட யுஏஎன் நம்பரை நீங்க தெரிஞ்சுக்கலாம்.